காஞ்சிபுரத்தில் திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கூட்டணி கட்சித் தலைவர்கள் வைகோ, செல்வ பெருந்தகை, கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன், ஜவாஹிருல்லா, கருணாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். அதேபோல அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட்டில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பெரிய நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக இருக்கிறது என பெருமிதம் தெரிவித்தார். ஊழல் வழக்கில் சிறை சென்றவரை தியாகி என்று கூறுவதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளதாகவும் அவற்றை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் வரும் 30ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை சாலைகளை தோண்டும் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாமல் வேறு எந்த சேவை துறையாக இருந்தாலும் சாலையை தோண்டும் பணிகளை வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குஜராத் வெள்ளத்தில் சிக்கிய 26 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் ரயில் மூலம் வரும் 1ஆம் தேதி சென்னை வந்தடைவார்கள் என அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 26 நபர்கள் குஜராத் பாவ் நகருக்கு புனித யாத்திரை சென்று திரும்பும் போது மலஸ்ரீ ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அவர்கள் சென்ற பேருந்து சிக்கியது. நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்த கன்டெய்னர் லாரி தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மீது மோதிவிட்டு தப்பி செல்ல முயன்ற அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த முத்தால் நாயக்கன்பட்டியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வுகள் உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். சுமார் 5 மணி நேரம் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் அருகில் இருந்த வீடுகள் சேதமடைந்தன. இதனால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் ராணுவம் இந்திய வீரர்களை துப்பாக்கியால் சுட்டபோது வெள்ளைக்கொடி காட்டியது காங்கிரஸ் கட்சி என்று பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தோட்டாக்கள் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு வேலைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் அளித்திருக்கிறது. தேர்தல் பத்திரம் மூலம் பணப்பறிக்க திட்டமிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது FIR பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறித்ததாக JSP என்ற அமைப்பைச் சேர்ந்த ஆதர்ஷயர் என்பவர் பெங்களூரில் புகார் அளித்தார். இந்தியாவின் மொத்த கடன் 176 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி இந்த அளவுக்கு இந்தியாவிற்கு கடன் இருப்பதாகவும், கடந்த ஆண்டு இருந்த கடன் தொகையான 141 லட்சம் கோடி ரூபாயை விட இது 25% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இதில் வெளிநாடுகளில் இருந்து பெற்ற கடன் தொகை 9.78 லட்சம் கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை
காலம் நெருங்கும் நிலையில் விமான கட்டணங்கள் வரம்பு மீறி உயர்த்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தனியாக ஒரு குழு அமைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது விமான கட்டணங்களை கண்காணிக்கும் நடைமுறையால் பெரிய பயனில்லை என்பதால் தனியாக ஒரு குழுவை அமைத்து விமான கட்டணங்கள் தாறுமாறாக உயர்த்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் கடந்த வாரம் வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்கள் 53,659 கோடியே 55 லட்சம் ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்தனர். தேசிய பங்கு பத்திரங்கள் முதலீட்டு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் இந்த தகவலின்படி கடந்த திங்கட்கிழமை மட்டும் சாதனை அளவாக 15,181 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிப்பிற்கான நெய்யில் மிருக கொழுப்பு சேர்க்கப்பட்டது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் சுபா ரெட்டி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை வரும் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து விசாரிக்க வேண்டுமென சுபா ரெட்டி மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் லட்டுவில் நெய் கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட குழுவினர் திருமலைக்கு சென்று தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். குண்டூர் காவல் சரக ஐஜி சர்வர் சிரேஷ்ட திரிபாதி தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி கோவில் லட்டு பற்றிய சர்ச்சையை தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் ஏலக்காய் விதைகள் ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ராமர் கோவிலில் வழங்கப்படும் இந்த பிரசாதம் குறித்து புகார் தெரிவிக்கும் முறையின் கீழ் பல புகார்கள் வந்ததை அடுத்து ஏலக்காய் விதைகளின் மாதிரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்விற்காக எடுத்து சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் பெய்யும் பனியால் கடுமையான குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக மலைகள் அனைத்தும் மென்பனி போர்த்தியது போல காணப்படுகிறது. மேலும் சாலைகள் முழுவதும் பனியால் சூழப்பட்டுள்ளதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர கோவில்களில் வெள்ளம் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்தியா விமானத்தில் பயணிக்கு வழங்கப்பட்ட ஆம்லெட்டில் கரப்பான் பூச்சி இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லியில் இருந்து நியூயார்க் சென்ற விமானத்தில் இந்த கசப்பான அனுபவம் நேர்ந்ததாக பாதிக்கப்பட்ட பயணி வீடியோவுடன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். மேலும் கரப்பான் பூச்சி இருப்பதை கண்டுபிடிப்பதற்குள் பயணியின் 2 வயது குழந்தை பாதி ஆம்லெட்டை சாப்பிட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் பால வசதி இல்லாமல் தவித்து வரும் கிராம மக்கள் பிறந்து 4 நாட்களே ஆன கை குழந்தையையும் அதன் தாயையும் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறும் மதகின் வழியாக ஆபத்தான வகையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அதிர்ச்சி வீடியோ வெளியாகியிருக்கிறது. அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் சுந்தரிகொண்டா கிராமத்திற்கு முறையான சாலை மற்றும் பால வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பட்டதாரி இளைஞர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதில் அரசின் மித்ரா கடன் பெரும் பங்கு வகிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இந்தியாவின் வலுவே மாணவர்கள்தான் என்றும், நீங்கள் என்னவாக வேண்டுமென விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அறிவுரை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் மாவட்டங்களில் அணு உலைகளால் மக்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு அருகிலேயே அணுக்கனிம சுரங்கங்களை அமைக்க மத்திய அரசு துடிப்பதும் அதற்கு தமிழக அரசு ஓடோடி சென்று அனுமதி கொடுப்பதும் கண்டிக்கத்தக்கவை என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை ஒட்டி தென்சென்னை நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ரீ ஆனந்த் ஆலோசனை நடத்தினர். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநாடு நடைபெறும் நாளில் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக 5,000 பேரை வரவழைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வெற்றிக் கழக மாநாட்டிற்கு பேனர்கள் அடிக்க நடிகர் விஜய் போட்டோஷூட் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகளில் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதற்காக விஜய் போட்டோஷூட் நடத்தி புதிய போட்டோக்களை வைத்து பேனர் டிசைன் செய்து வெளியிட்டுள்ளனர்.
பெரம்பூரில் செயல்பட்டு வந்த அம்மா உணவகத்தில் தேங்கிய கழிவு நீரை நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். மாதவரம் பிரதான சாலையில் இயங்கி வரும் இந்த அம்மா உணவகத்தில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு காரணமாக கழிவுநீர் செல்ல வழியின்றி சமையலறை உள்ளிட்ட இடங்களில் தேங்கி நிற்பதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் உடனடியாக கழிவுநீரை அகற்றி சுத்தப்படுத்தப்பட்டது. மூதாட்டி பாப்பம்மாள் மறைவு ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரிழப்பு என அமைச்சர் முத்துசாமி கூறினார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பாப்பம்மாள் முதுமை காரணமாக வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த நிலையில் அமைச்சர் முத்துசாமி கட்சி நிர்வாகிகளோடு நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண்களிடம் போலீஸ் செய்தியாளர் வழக்கறிஞர் என கூறி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அண்ணாசாலை பகுதியில் மசாஜ் சென்டரில் புகுந்த 4 பேர் உரிய உரிமம் உள்ளதா என கேட்டு அதன் உரிமையாளர் சதீஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு பணிபுரியும் பெண்கள் பயந்து வெளியே செல்ல முயன்ற போது விரட்டி சென்று அத்துமீறினர். மாவட்டம் போடிநாயக்கனூர் உந்தல் சோதனை சாவடியில் 11வது நாளாக சுகாதாரத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள தேயிலை தோட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து பணியாளர்கள் செல்வதாலும் சுற்றுலா பயணிகள் வருவதாலும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு ஒரு அதிகாரி மட்டுமே இருப்பதால் பல வாகனங்கள் ஆய்வு செய்யப்படாமல் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே டாடா தொழிற்சாலையின் கெமிக்கல் பிளான்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வன்னிபுரம் பகுதியில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் 4 அடகில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் வான் உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. இதனால் அங்கிருந்து உடனடியாக 3000 மேற்பட்ட பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புதிதாக 8 சிறுமி உட்பட 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 50 மேற்பட்டோர் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டனர். மழை காலங்களில் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து மக்களுக்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொடைக்கானலில் முக்கிய சாலையில் உலா வந்த காட்டெருமை கூட்டம் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவரை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சமீப காலமாக கொடைக்கானல் நகர்பகுதியில் காட்டெருமைகள் உலா வருவது தொடர்கதையாகியுள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கான்வென்ட் சாலையில் 2 கன்றுகளுடன் உலா வந்த காட்டெருமை கூட்டம் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவரை துரத்தியது. கோவை மாவட்டம் துடியலூரில் உள்ள சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி நிறைவு விழாவை ஒட்டி வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கு நடைபெற்ற பயிற்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 40 பெண்கள் உட்பட 567 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் அவர்களுக்கு கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியின் முதல்வர் மற்றும் IG வெங்கடேஷ் சான்றிதழ்களை வழங்கினர். கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைக்க முதல்கட்ட பணிகளை தொடங்கியுள்ள தமிழ்நாடு அரசு வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் TRV ராஜா கரூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் மயான பூமி பராமரிப்பு பணியை தனியாரிடம் ஒப்படைக்க VCK கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய அம்பேத்கர் வளவன், சென்னையில் உள்ள மயான பூமிகளை தனியாரிடம் ஒப்படைத்தால் ஒவ்வொரு சமூகமும் தனித்தனியாக பிரித்துக் கொள்ள வழிவகுக்கும் என கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒருவழிப்பாதை திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மட்டும் ஒருவழிப்பாதையில் செல்லும் வகையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது.
ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த திம்ப மலைப்பாதையில் கொண்டை ஊசி வளைவில் தனியார் பேருந்தின் பின்புறம் லாரி மோதிய விபத்தால் மலைப்பாதையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக லாரி மற்றும் பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் காரணமாக திம்ப மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான நெல்லிக்குப்பம், திருப்பாதிரி, புலியூர், திருவந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை அருகே அரசு பேருந்து ஒன்று யூடர்ன் போடுவதற்காக சாலையோரமாக நின்ற கார் மற்றும் மினி லோடு ஆட்டோ மீது மோதியது. இதில் மினி லோடு ஆட்டோ சாலையில் பக்கவாட்டில் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையொட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் தர்மபுரி உழவர் சந்தையில் அதிகளவில் குவிந்து காய்கறிகளை வாங்கி சென்றனர். பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படும் புரட்டாசியில் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் வீடுகளில் தலையை போட்டு விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில் 18 லட்சம் ரூபாய் வரை காய்கறிகள் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையனை தனிப்படை போலீசார் 8 மணி நேரத்தில் கைது செய்தனர். இண்டிகேஷ் ஏடிஎம் மெஷினை உடைத்து கொள்ளை முயற்சி நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் பார்த்ததும் தப்ப முயன்ற கொள்ளையனை பிடித்து விசாரணை நடத்தியதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சம்சூல் அலி என்பது தெரிய வந்தது. ஹெலிகாப்டர் சகோதரர்கள் நிறுவனத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்து மற்றும் பணத்தை 2 மாதங்களில் வழக்கில் இணைக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. துபாயைச் சேர்ந்த முகமது யூசுப், சவுகத் அலி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஹெலிகாப்டர் சகோதரர்களான பாஜக பிரமுகர்கள் கணேசன், சுவாமிநாதன் ஆகியோர் 500 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 4 ஆண்டுகளாகியும் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே சேதமடைந்த நிலையில் காணப்படும் அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிமளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மயிலாடம்பாறை பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம் மிகவும் சேதமடைந்து அவ்வப்போது மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன. ராமநாதபுரத்தில் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கடலாடி வருவாய் ஆய்வாளர் மற்றும் கடலாடி தாலுகா அலுவலக ஓட்டுநர் ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சவுடு மண்ணெடுக்க இசேவை மூலம் விண்ணப்பித்து கடலாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அனுமதி கேட்டபோது லஞ்சம் வாங்கிய நிலையில் கையும் களவுமாக சிக்கினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கொந்தகையில் 6 முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்டன. 2 குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் 6 முதுமக்கள் தாழிகள் வெளிப்பட்டுள்ளன. தாழிகளின் வாயிற்பகுதி மட்டுமே தெரிய வந்த நிலையில் சுடுமண் பானைகளும் கிடைத்தன. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நம்பிவயல் கிராமத்தில் சாலை அமைக்க கோரி சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் பொதுமக்கள் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 31 சவரன் நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆதம்பாக்கம் ஆபீசர் காலனியை சேர்ந்த ராஜாராவ், ரூபாதேவி தம்பதியினர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு சென்றனர். இந்த நிலையில் வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 31 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். நாமக்கல்லில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தது. பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அதில் சேலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரகுநாத் என்பவர் ஒடிசாவில் இருந்து கடத்தி வந்த கஞ்சாவை மாணவர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையில் இருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு அமைச்சர் சாமிநாதன் தண்ணீர் திறந்து வைத்தார். அமராவதி அணையில் இருந்து பழைய வாய்க்கால் பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு 700 கன அடி நீரும் புதிய பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு 440 கன அடி நீரும் திறந்துவிடப்படுகிறது.
வெவ்வேறு மாவட்டங்களில் பணியாற்றும் கணவன் மனைவி காவலர்களுக்கு ஒரே மாவட்டத்தில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்களின் குறைகளை சங்கர் ஜிவால் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பெண் காவலர்களுக்கு குழந்தை பிறந்தால் பணி மாறுதல் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். லஞ்சம் கொடுத்து வங்கியில் கடன் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் எம்பி ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்பி கே என் ராமச்சந்திரன் தனது பொறியியல் கல்லூரியை விரிவுபடுத்த 2.69 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியாவில் கடன் பெற்றதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. தென்காசி மாவட்டம் கடைய மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை நாயை கவி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்தோனிராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறுத்தை புகுந்து வளர்ப்பு நாயை கவி சென்றதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனவிலங்குகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி காவல் நிலையத்தில் திருநங்கைகள் பூந்தொட்டிகளை வீசி எறிந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் கடையின் முன்பாக திருநங்கை ஒருவர் போலீசார் முன்னிலையிலேயே ஆடைகளை களைந்து அத்துமீறி நடந்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கவரப்பேட்டை பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கொள்ளிடம் பாலத்தில் நின்று கொண்டிருந்த சிமெண்ட் லாரியின் பின்புறம் மற்றொரு சிமெண்ட் லாரி மோதி விபத்துக்குள்ளானதால் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூரில் இருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரி கொள்ளிடம் பாலத்தின் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது மற்றொரு லாரி நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. கேரளாவில் நிபா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லையில் சுகாதாரத்துறையின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோழிவிலை மற்றும் களியக்காவிலை பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் சுகாதாரத்துறை காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் உள்ளதா என பரிசோதிப்பதோடு எங்கிருந்து வருகிறார்கள், எங்கு செல்கிறார்கள் போன்ற விவரங்களும் சேகரிக்கப்படுகின்றன. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற மீனவரை தாக்கி 5 சவரன் தங்க நகை பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்ற கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். உவரி நடுத்தரவைச் சேர்ந்த மீனவர் ஜெய்ஹிந்தன் என்பவரை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேரும் சிக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏ கே மோட்டூர் ஏரிக்கரையில் பனை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் 5000 பனை விதைகளை நடவு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பனை விதையை நட்டு துவக்கி வைத்தார். நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்வளத்தை பெருக்கவும் தோட்டக்கலைத்துறையின் பனை மேம்பாட்டு இயக்கம் மற்றும் வனத்துறை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் 35000 பனை விதைகளை நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைப்படகு தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசைப்படகின் டிரைவர் மாற்றப்பட்டு புதிதாக நியமிக்கப்படுபவர் தொழிலாளர் சங்கத்தை அணுகிவிட்டுத்தான் சேர வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மீன்பிடி தொழிலாளர் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலை மோதியது. பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை துவங்கியிருப்பதால் புரட்டாசி சனிக்கிழமையிலும் ஏராளமான பொதுமக்கள் மீன்களை வாங்க குவிந்தனர். இதனால் மீன்களின் விலை உயரும் என எதிர்பார்த்த நிலையில் விலை குறைந்தே காணப்பட்டது. தூத்துக்குடியில் கடல்சார் பயிற்சி கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் விடுதியில் வழங்கப்படும் உணவு தரமற்ற முறையில் உள்ளதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உணவு குறித்து கேள்வி எழுப்பினால் இஷ்டம் இருந்தால் படிக்குமாறும் இல்லையென்றால் வீட்டிற்கு சென்று விடுமாறும் கல்லூரி டீன் மோகன்குமார் மிரட்டுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள மின்வாரிய அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் விரைந்து அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஊழியர்கள் எப்போதும் அச்சத்தில் பணி செய்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் சுற்றுப்புற பாதுகாப்பை வலியுறுத்தி பெண் யோகா ஆசிரியர் இரண்டு விரல்களில் மினி பேருந்து 250 மீட்டர் தூரத்திற்கு கயிறு கட்டி இழுத்து சாதனை படைத்திருக்கிறார். தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சுற்றுப்புற பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேட்டா ஷோரூமில் உள்ளே புகுந்த மர்ம நபர் கல்லாப்பேட்டையில் இருந்த பணம் மற்றும் விலை உயர்ந்த காரணிகளை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செஞ்சி சாலையில் உள்ள பேட்டா ஷோரூமிற்குள் உள்ளே புகுந்த மர்ம நபர் கல்லாவில் இருந்து 7000 ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த காரணிகளை திருடி சென்றார். உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போதிய வேகத்தடை இல்லாததால் இருவேறு தினங்களில் பெண் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் 25ஆம் தேதி இந்த சாலையில் அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் சாலையை கடக்க முயன்ற பெண் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதேபோல கடந்த 27ஆம் தேதி கார் மோதியதில் சாலையை கடக்க முயன்ற மாற்றுத்திறனாளி நபரும் படுகாயமடைந்த நிலையில் விபத்துகளை தடுக்கும் வண்ணம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள பழவாற்றில் புதர் மண்டி இருப்பதால் அதனை அப்புறப்படுத்தி தண்ணீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூனஞ்சேரியில் பழவாறு வாய்க்கால் தொடங்கி மயிலாடுதுறை வழியாக சுமார் 60 கிலோமீட்டர் கடந்து கடலில் கலக்கிறது. இந்த நிலையில் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளதால் அதில் ஆகாய தாமரை செடிகளும் ஆளுயர கோரை பொருட்களும் வளர்ந்து முட்புதர்களாக காணப்படுகிறது. பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகிய 3 பேரின் மொத்த உருவமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். சென்னை தேனாப்பேட்டையில் நடைபெற்ற கவிதை மழை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் போல எல்லா பந்துகளையும் சிக்ஸர் அடித்தால் எதிர்க்கட்சிகளுக்கு வேலையில்லாமல் போய்விடுமே என்று தாம் முதல்வரிடம் சொல்வேன் என்றும் கூறினார். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த பெருமாள் மலை பகுதியில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் தேனீக்கள் கொட்டியதில் 70க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பக்தர்கள் கோவிலுக்கு நடந்து சென்றபோது தேனீக்கள் கொட்டியதாக கூறப்படுகிறது. அரியலூரில் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வேளாண் இயந்திரங்களின் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் வேளாண் இயந்திரங்களின் பயன்பாடுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கேட்டறிந்தார். மேலும் மானியங்கள் குறித்தும் விளக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த வஞ்சனாபுரம் பகுதியில் 100 நாள் வேலைக்கு சென்ற இடத்தில் கதண்டு கடித்து 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கதண்டுகள் கடித்ததில் 22 பேருக்கு உடலில் வீக்கம் மற்றும் வலி ஏற்பட்ட நிலையில் உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருக்கும் பாராசிட்டமால் உள்ளிட்ட 53 வகையான தரமில்லா மருந்துகள் தமிழ்நாட்டில் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 28 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் செயல்படும் ஒரே முதியோர் நல மருத்துவமனை இதுதான் என தெரிவித்திருக்கிறார். சென்னை மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை 2024 விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை பதக்கங்கள் சான்றிதழ்களை அமைச்சர் சேகர் பாபு வழங்கினார். கடந்த 10ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் துவங்கிய போட்டிகளில் 16607 மாணவர்கள், 8812 மாணவிகள் என மொத்தமாக 25419 வீரர்கள் பங்கேற்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியலிட்டு செல்கின்றனர். அந்த வகையில் திருப்பரப்பு அருவிக்கு குடும்பத்துடன் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடினர். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் தாறுமாறாக ஓடிய டிப்பர் லாரி வீட்டின் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. மடிப்பாக்கத்தில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் பரங்கிமலை மேடவாக்கம் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேடவாக்கத்தில் இருந்து மடிப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஒன்று சாலையோரம் இருந்த கால்வாயில் இறங்கி அருகில் இருந்த வீட்டின் சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது.
இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தொடர்ந்து தூண்டினால் பாகிஸ்தான் மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஐநா சபையில் இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்தியாவின் வர்த்தக தலைநகரமான மும்பை உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் தாக்கியதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடாவை ஹெலன் புயல் தாக்கியதால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடானதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வருகின்றனர். தொடர்ந்து மீட்புப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் அமைதியே விரும்புகிறது என்றும் இஸ்ரேலை தாக்கினால் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஐக்கிய நாடுகள் பொதுக்கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும், ஆனால் இஸ்ரேல் மீது சுமத்தப்படும் பொய் மற்றும் அவதூறுகளுக்கு எதிராக நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தின் பேரில் அவர் கலந்து கொண்டதாகவும் கூறினார். ஐநா பொதுசபையில் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு பேசிக் கொண்டிருந்த போது தங்களது எதிர்ப்பை காட்டும் வகையில் பல நாடுகளின் தூதர்கள் அவையில் இருந்து வெளியேறினர். நேத்தன்யாகு ஹமாஸ் அமைப்பினரை அழித்தொழிக்க தாம் திட்டமிட்டுள்ளதாகவும், காசாவில் இருந்து கிளர்ச்சியாளர்கள் அகற்றப்படுவார்கள் என்றும் கூறினார். அப்போது இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கூறி பல நாட்டு தூதர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்ததாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதனை இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நடவ் சோசானி எக்ஸல பதிவு மூலமாக அறிவித்திருக்கிறார். மேலும் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இனி உலகத்தை பயமுறுத்த முடியாது என்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸல பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில், ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 பேர் பலியான நிலையில் சுமார் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியில் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலின் போது சுமார் 10 கிலோமீட்டர் வரை குண்டுகள் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு முதல் அப்பகுதியில் இஸ்ரேல் குறிவைத்து 7 தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்தோனேஷியாவின் நிலச்சரிவை தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்பட்ட தங்க சுரங்கம் உருக்குலைந்ததில் 11 பரிதாபமாக உயிரிழந்தனர். மேற்கு சுமத்ரா மாகாணத்தில் கனமழையை தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சோலோக் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் தங்க சுரங்கம் உருக்குலைந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புப் படையினர் 12 உயிருடன் மீட்டனர். நேபாளத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல பகுதிகள் நீரில் மிதக்கின்றன. நேபாளத்தில் பல நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. சாலைகளையும் பாலங்களையும் மூழ்கடித்தவாறு தண்ணீர் ஓடுகிறது. மழை வெள்ளத்திற்கு இதுவரை 10 பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரிட்டன் இளவரசர் ஹாரியின் உயிரியல் தந்தை மன்னர் சார்லஸ் அல்ல என்ற பழைய வதந்தியை பொய்யாக்கும் வகையில் புதிய சாட்சியம் ஒன்று கிடைத்துள்ளது. இளவரசி டயானாவின் பயிற்சியாளரான ஜேம்ஸ் ஹேவிட் என்பவருடன் ஏற்பட்ட தொடர்பில் பிறந்தவர்தான் இளவரசர் ஹாரி என்றெல்லாம் வதந்திகள் பரவின. இந்த நிலையில் ஹாரி பிறந்த பின்பே ஜேம்ஸ் ஹேவிட்டை டயானா சந்தித்ததாக அவரது சிகை அலங்கார நிபுணர் ரிச்சன் டால்டன் கூறுகிறார். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. கான்பூரில் நடைபெற்ற முதல் நாள் போட்டியில் இடையிடையே மழை குறுக்கிட்டது. இந்த நிலையில் 2வது ஆட்டத்தின் போது கனமழை பெய்ததால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் ரத்து செய்யப்பட்டது. ஆசியாவில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி கும்ப்ளேவின் சாதனையை அஸ்வின் முறியடித்திருக்கிறார். ஆசியாவில் 420 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் 419 விக்கெட்டுகளை வீழ்த்திய அனில் கும்ப்ளேவின் சாதனையை அஸ்வின் முறியடித்திருக்கிறார். ஆசியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் 612 விக்கெட்டுகளோடு முத்தையா முரளிதரன் முதலிடத்தில் இருக்கிறார். இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா 147 டெஸ்ட் போட்டிகள் வரலாற்றில் மெகா சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். இதுவரை இந்திய அணி வெற்றி பெற்ற டெஸ்ட் போட்டிகளில் 2003 ரன்களையும் 218 விக்கெட்டுகளையும் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனையை ரவீந்திர ஜடேஜா படைத்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் மூலம் ஜடேஜா இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்.
வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக மைதானத்தில் பும்ராவின் பந்துவீச்சை போன்று விராட் கோலியும் ஜடேஜாவும் அவருக்கு முன்னால் செய்து காட்டியது சிரிப்படையை வரவழைத்தது. கான்பூர் மைதானத்தில் விராட் கோலியும் ரவீந்திர ஜடேஜாவும் செய்த இந்த குறும்பான செயலை கண்டு இந்திய அணியின் உதவி பயிற்சியாளர் ரியான்சன் ஜோசெட் கையுறைகளால் முகத்தை மறைத்தபடி சிரித்தார். இந்தோனேஷியாவின் மண்டலிகாவில் நடந்த கிராண்ட் பிரிக்ஸ் பைக் ரேஸில் மோட்டோ ஜிபி சாம்பியனான ஜார்ஜ் மார்டின் தகுதி சுற்றில் முதலிடத்தை பிடித்தார். மண்டலிகா சர்வதேச ஸ்ட்ரீட் சர்க்யூட்டில் அவர் மார்க்கோ பிசாச்சி மற்றும் பெட்ரோ அகோஸ்டா ஆகியோரை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார். இத்தாலி வீரர் மார்க்கோ பிசாச்சி டிராக்கில் விழுந்தும் மீண்டெழுந்து 2வது இடம் பிடித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மெட்டாலா லயோலா கல்லூரியில் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வரும் விக்டர்ஸ் டிராபிக்கான மாநில அளவிலான போட்டியில் சென்னை லயோலா கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி, கோவை PSG கல்லூரி, JIT சென்னை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் பங்கேற்றுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதத்தில் நெய்யில் மாட்டுக்கொழுப்பு பன்றிக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலளிக்க மறுத்துவிட்டார். கூலி படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய அவரிடம் திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். நடிகர் அஜித்குமார் அஜித்குமார் ரேசிங் என்ற புதிய கார் பந்தய அணியை தொடங்கியுள்ளதாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஃபேபியன் டஃப்யூ என்பவர் இந்த அணியின் அதிகாரப்பூர்வ ரேசிங் ஓட்டுநராக செயல்படுவார் என்றும் ஐரோப்பாவில் நடைபெறும் 24H கார் பந்தயத்தில் போர்ஷே 99 GT3 கப் பிரிவில் அஜித்குமார் ரேசிங் அணி பங்கேற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகவிருக்கும் வேட்டையின் திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகை ரோகிணியின் கதாபாத்திர அறிமுக வீடியோவை படக்குழு தற்போது வெளியிட்டிருக்கிறது. படத்தில் ரோகிணி நசீமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இப்படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. சசிகுமார் சிம்ரன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. அறிமுக இயக்குனர் அபிஷான் ஜீவின் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்திற்கு தற்காலிகமாக ப்ரொடக்ஷன் நம்பர் 5 என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் யோகி பாபு, ரமேஷ் திலக், MS பாஸ்கர் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளனர். ஜூனியர் NTR நடிப்பில் வெளியான தேவரா திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் நாள் 172 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரச்சடா சிவா இயக்கத்தில் 5 மொழிகளில் வெளியாகியிருக்கும் தேவரா திரைப்படத்தின் முதல் பாகத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறையும் விடப்பட்டிருப்பதால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். 2வது சனிக்கிழமையொட்டி கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மொட்டையடிக்கும் இடத்திலும் பக்தர்களின் கூட்டம் காணப்பட்டது. சென்னை 800 நெட்டுக்குப்பம் பெருமாள் கோவிலில் இருந்து கடல் வழியாக தாளங்குப்பம் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட பெருமாளை மீனவ பெண்கள் கோவிந்தா கோஷத்துடன் வரவேற்றனர். தாளங்குப்பம் பகுதியில் இருந்து கடல் வழியாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பெருமாள் பாதமும் குடையும் எடுத்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புரட்டாசி பிரதோஷம் மற்றும் அமாவாசை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் என்றும் காலை 6:30 முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது.